நடந்து விட்டார் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் நான் ஆணையிட்டார் அம்மா நீ ஆணையிட்டுமா என்னடா சொல்ற நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு மட்ராஸுக்கு போய் பெரிய நடிகனாகணும் வந்து ராஜா என் வயித்துல பால வாத்தடா நானும் அததான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ தெருக்கூத்துல நடிச்சத பார்த்து அப்படியே மெய் மறந்துட்டோம் போ நீ உடனே மெட்ராஸ் கிளம்பு தெருவுக்கு போனோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா ஐயோ நீ குடுத்து வச்சவன்டா அம்மானா இது அம்மா நீ ஒரு புதுமையான அம்மா அம்மா முத்தப்பனே வணக்கம் வா ராஜா வா நேத்து கள்ளப்பாட்டுல தூளுமா ஊரு பய கிடையாது எல்லாம் உங்க பெரியவங்க ஆசீர்வாதம் வாழ்க 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 அண்ணே நான் மெட்ராஸ்க்கு சினிமால நடிக்க போயிட்டு இருக்கேன் டவுசர் சட்டை தைச்சு கொடுங்கண்ணே சந்தையில வாங்கினது மொத்தம் 7 கிலோ பார்த்து தேங்கண்ணே என்ன என்ன சாதாரண டைலர் நினைச்ச நேத்து வந்த பயல்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் மெட்ராஸ்ல கடை வச்சிருந்தேன் எல்லா பயலும் என் கால்ல வந்து உழுவாங்க என்னமோ என் தலையெடுத்து இந்த கிராமத்துல வந்து சட்டையை தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே அசையாம நில்லு அளவெடுக்கிறேன் தூக்கு என்ன வீடா கட்டுறீங்க சத்தம் போட கூடாது இறக்கு 52 அப்படியே நில்லு நான் தச்சு கொடுக்க ட்ரவுசர போட்டு மெட்ராஸுக்கு போ ஒரு பயம் முகத்தை பார்க்க மாட்டான் உன் ட்ரவுசரையே பார்ப்பான் பாத்தியாடா பட்டத்துல பொண்ணுங்களை நம்மளே பாக்குறாங்க ஹீரோடா ஹீரோ டெய்லர் முத்தப்பண்ணன் சொன்ன ஞாபகம் இல்ல நான் தச்சு கொடுக்கற ட்ரவுசரை போட்டுட்டு போ உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க உன் டவுசரே பாப்பாங்கன்னு அதான் தானி நானி நானி தானிங்க யார் நீங்க அண்ணனை பார்த்தா யாருன்னு கேக்குறேன் இவர் யாருன்னு தெரியாது தெரியலையே நல்லா பார் நல்லா உத்து பார் தெரியலையே நீ வேலைக்கு புதுசா ஆமா தெரியுது இந்த மெட்ராஸ் சிட்டிலே இவ்வளவு அழகா யார் யார் டிரஸ் பண்ணுவா அண்ணன் முதலாளிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அண்ணன் வந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சது வச்சுக்கா அவரே இங்க வந்து வரவேற்பார் எதுக்கு அனாவசியமா அவருக்கு சிரமம் கொடுக்கறது நாங்களே உள்ள வந்துட்டோம் சார் முதலாளிக்கு வேண்டியவர்னு சொல்றீங்க நடந்து போ அதோ கார் அது எங்க கார் கார்ல பெட்ரோல் இல்லன்னு டிரைவர் பெட்ரோல் வாங்க அமிச்சிருக்கோம் அவன் வந்து ஒண்ணு உள்ள விட்டுறேன் ரைட் சார் முதலாளி கிட்ட உன்ன பத்தி சொல்றேன் இந்தியா கேட்ல வேலை வாங்கி தரோம் ஆமா ஊர்ல உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு சும்மா நான் சொல்றேன் அப்பதான் உனக்கு வேஷம் கிடைக்கும் 100 ஏக்கர் நஞ்ச 500 ஏக்கர் புஞ்ச 1000 மாடுகள் இருக்கிற பண்ணை 3000 தென்னைகள் இருக்கிற தோப்பு 5000 பம்பு 7000 சம்பு அவ்வளவு சொத்து ஒண்ணுதா அப்ப நீதான் ஹீரோ அதெல்லாம் எந்த அப்ப நீதான் ஹீரோ நீ நடிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா ராஜா மொத படத்திலே 3 லட்சம் ரூபா வாங்குற மொத ஹீரோ நீதான் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே நீ இங்க கூஜா சும்மாரா டேட் சார் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா சொல்றதை கேளுப்பா நீ நடிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா பணம் எங்களுக்கு கொடுத்தீன்னா அதை வச்சு நாங்க பூஜை போட்டு படத்தை ஆரம்பிப்போம் ஒரு புதுமுகத்த ஹீரோனா செலக்ட் பண்ணிருக்கோம் அது நடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரத்துக்கு இவர்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்க விடுவாரா எப்ப பணம் வருது தம்பி முதலாளி நான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது நான் இந்த புதுமுகங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்கிறது இல்ல இன்னைக்கு சினிமா உலகம் இருக்கிற நிலைமையில அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பண்றவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதை நம்பி தினம் நூத்துக்கணக்கான பேர் ஹீரோவா நடிக்கணும்னு புறப்பட்டு வந்துடுறீங்க முதலாளி நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே நினைக்க மாட்டேன் சொல்லு அப்படி வந்தவங்க தானே இப்ப பெரிய நடிகர்களா இருக்காங்க புதுமுகங்களா வந்து தானே பழைய முகங்க ஆயிருக்காங்க இருந்தாலும் அனுபவம் வேணுமே முதலாளி நான் இன்னொன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே தப்பாலாம் நினைக்க மாட்டேன் சொல்லு பொண்ணு கொடுக்குற மாமனார் மாப்பிள்ளைய கூப்பிட்டு மாப்பிள்ளைய உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா அப்படி கேட்டா பொண்ணு கொடுக்குறாங்க படிப்படியா கத்துக்க வேண்டியதுதான் ஹலோ நீ நடிக்க வேணாம் வசனம் எழுது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க
ஓஹோன்னு வந்துடுற. வாஸ்தவம் தான், ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தருக்கு தானப்பா கிடைக்குது. இவர் அந்த லட்சத்துல ஒருத்தர். இந்தாங்கப்பா, இந்த வீட்டுலதான் ஒரு போர்ஷன் காலி ஆயிருக்கு. வீட்டுக்காரங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதாவது கடையில் வேலை செய்யறேன்னு சொல்லுங்க. ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா மெட்ராஸ்ல வீடு வாடகைக்கு தரமாட்டாங்க. ஏன் கூத்தாடி பசங்கன்னு? யோ போயா, கூத்தாடிக்கு தான் கோட்டையே பிடிச்சாங்க. போயா போயா வாயா. கூத்தாடி பசங்க என்ன தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றோங்கிறதானா முக்கியம். ஜவுளி கடையில வேலை செய்யறீங்களா? என்ன சம்பளம்? அத ரெண்டு பேருக்கும் சேர்த்து மாசம் 500 ரூபாய். அவ்வளவுதானா? வாடகை 200 ரூபாய், அட்வான்ஸ் 1000 ரூபாய். எப்படி குடுப்பீங்க? அப்படியே கொடுத்தாலும் மத்த செலவுக்கு பயப்படாதீங்க. லெட்டர் போட்டா எங்க அம்மா இவங்க அம்மா டான்னு பணம் அமைச்சிருவாங்க. அவ்வளவு வசதியா? இதுதான் என் பொண்ணு சுமதி, குரு சிஷ்ய. அழகான பொண்ணு பார்த்தா நின்னுடுவானே. வணக்கம் சொல்லு. அங்க அம்மாடே, நடிகர் முத்துராமன் சார் இருந்தாரு, அந்த போர்ஷனை இவங்களுக்கு காட்டு. நடிகர் போர்ஷன்ல தங்க போறோம். வாங்க வாங்க. எங்க உண்மையிலேயே நடிகர் முத்துராமன் இங்கதான் இருந்தாரா? ஆமாங்க, மாடியில தான் இருந்தாரு. பாத்தியா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு 4 ஸ்டார் வீடுன்னு பேரு. 4 ஸ்டாரா? அதுனங்க 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கேள்விப்பட்டிருக்கோம். வீட்டுக்கு 4 ஸ்டாரு? எங்க வீட்டுக்கு அந்த பெருமை உண்டு. நீங்க இருக்க போறது நடிகர் முத்துராமன் இருந்த போர்ஷன். அதுவும் அந்த போர்ஷன்ல தான் நடிகர் ஜெய்சங்கர் இருந்தாரு. இந்த போர்ஷன்ல ஹிந்தி நடிகர் ரேகா சின்ன வயசுல குடும்பத்தோட இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஓடி ஓடி விளையாண்டு. போர்ஷன்ல நாகேஷ் இருந்தாரு. இன்னும் ஒரே ஒருத்தர் இந்த வீட்டுல தங்கி பெரிய ஸ்டார் ஆயிட்டாருன்னா இந்த வீட்டுக்கு 5 ஸ்டார் வீடு பெருமை கிடைச்சிடும். எங்க உங்க வாய் முகூர்த்தம் வலிக்கட்டுங்க. வாங்க மேல போலாம். பாத்து வாங்க. ஐ கணரு, இதுதான் உங்க போர்ஷன். முத்துராமன் சார் வாழ்ந்த வீடுரா? எங்க இந்த இடத்தை பார்க்கும் போது புல் அரிக்குதுங்க. படுத்து பாருங்க எப்படி அரிக்கும் தெரியுமா? அரிக்குமா? இருக்கும். அப்போ நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சுமா? நான் ஒரு நர்ஸ்ங்க. ஓ, அப்போ ஒரு உடம்பு சரியில்லைனா அப்பப்ப கை காட்டலாம். ஏதாவது தேவைனா அப்பா கிட்ட கேளுங்க. ஏதாவது தேவைனா அப்பா கிட்ட கேக்குறதா? ஏ உங்க கிட்ட கேட்க கூடாதா? இந்த காலத்து பொண்ணுகளை புரிஞ்சிக்கவே முடியாது. ஹீரோ ஐலார் மதராஸ்க்கு வந்தா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டைரக்டரும் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துருக்கியா? உன் கருப்பு தோலும் பழட்ட தலையும் சின்ன கண்ணும் நீ எல்லாம் எப்படியா ஹீரோ ஆக முடியும்? ஜனங்க நான் ஏமாந்தவங்களா? உலகத்துல ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தாதான் நீ ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்றா. அம்மா கூட லெட்டர் போட்டு போட்டு படம் வாங்கி வாங்கி பேஜாரா போச்சு. ராஜா கவலைப்படாதரா, எங்க அண்ணனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், இன்னும் 2 வாரத்துல பணம் வந்துடும். கிழிஞ்சது போ. இன்னைக்கு ஒருவா சுமத்தி வாடகை வாங்குறதுக்கு. ஜவுளிகள்ல சம்பளம் கொடுக்கலன்னு சமாளிச்சிருவோம். எவ்வளவு நாளைக்கு சமாளிப்பீங்க? ஒரு 2 நாளைக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, வெரி சாரி. எப்ப வந்தீங்க? முதல்லயே வந்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டிங்களா? கேட்டேன். நீங்க சினிமாவுல சான்ஸ் தேடி அலையறீங்க. ஆமாங்க. இன்னும் கிடைக்கல. ஆமாங்க. எங்க 2 வாரத்துல பணம் வந்துரும். பணம் வந்தேனே வாடகை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிடுறோம். உடனே எங்களை துரத்துறாதீங்க. ஆமா. அங்க உங்க ரெண்டு பேர்ல யார் ஹீரோ? இதோ குப்பர படுத்திருக்கார இவர்தான் சார். ஹீரோ சார். கொஞ்சம் எந்திரிங்க. ஏன் ஜவுளி கடையில வேலை செய்யறோம்னு போய் சொன்னீங்க? அது வந்துங்க மெட்ராஸ்ல சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க, அதனால போய் சொல்லிட்டேன். நாங்க சினிமாக்காரங்களுக்கு தான் வீடு கொடுப்போம். நீங்க ஒரு ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கு 5 ஸ்டார் வீடுன்னு போட்டு மாட்டிடுவோம். இருந்தாலும் உங்க ரொம்ப குசும்புங்க. எங்க ரெண்டு பேரையும் பார்த்து இதுல யார் ஹீரோ தான் கேட்டீங்க? இந்த முட்டை கண்ணு தொப்பையும் நான் ஒரே மாதிரியா இருக்கும். ஐயோ சும்மா சொன்னங்க. உங்க அழகு என்ன, உங்க கம்பீரம் என்ன, உங்க நடை என்ன, ஆழமைக்கிற கண் என்ன, உங்க சிரிப்பு என்ன, நிச்சயமா நீங்க ஹீரோ ஆயிடுவீங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனா நீங்க எங்க போனாலும் இந்த கோழி முட்டை கண்ணனை கூட்டிட்டு போக. கரெக்ட்ங்க. நீ ஊருக்கு போற இன்னைக்கு? ஐயோ வேணங்க, முயற்சி பண்ணா அவர் காமெடி என்ன வரலாம். நானுங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. அப்போ அந்த வாடகை பண்ணுங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்க வாடகையே கொடுக்க வேண்டாம், நான் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன். நீங்க சேர உதவிக்கெல்லாம் நீங்க சேர உதவிக்கெல்லாம் நான் எப்படிங்க நன்றி சொல்றது? நீங்க பெரிய ஹீரோ ஆகி லட்ச லட்சமா சம்பாதிக்கும் போது எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யலாம் இல்லையா? என்னங்க நீங்க சொல்ற மாதிரி நான் லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சா நிறைய வைரமா வாங்கி உங்களுக்கு போட்டு உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னது
கல்யாணம் பண்ணி வைப்ப, வாய் வளர்ந்துச்சு. நீங்க முதல்ல சொன்னது நல்லா இருக்கு. அவ கை நான் தொடும் போது அவ்வளவு சும்மா இருக்கா? நீடா என்ன உன் பொண்டாட்டி கை நான் தொடுற மாதிரி? ஐயோ அண்ணி காப்பாத்து, ஐயோ முழங்கானே. கும்மி போடுவோமா? கும்மியா? ரம்மி. அதான் தா, இத கொஞ்சம் புடி. ஒரு இடத்துல கரெக்டா வைக்க மாட்டிய. ராஜாராம் இருக்காரா? யார் நீங்க? அவரை பார்க்கணும். யாரா இருக்கும்? நன்கொட கேஸா இருக்கும். டொனேட் கேஸா? டொனேட் கேஸா? டொனேஷன். இதுல சிரிப்பு வேற பாருங்க. வெளியே போயிருக்காரு, கொஞ்ச நேரம் வர்றதுக்கு. நீங்க போயிட்டு வாங்க. இந்த வேகாத வெயில்ல போயிட்டு வர முடியாதுங்க. அதுக்கா கொடை வாங்கி தர சொல்றீங்களா? அது வேணாம், இங்கே உட்காந்து அவரை பாத்துட்டு போயிடுறேன். சரி, உட்காந்து பாத்துட்டு போங்க. அம்மி இருக்கா? அம்மியா? இங்கேயா? எனக்கு சீட்டெல்லாம் ஆட தெரியாது. கேட்டனா? இல்ல. என்ன ரம்மி வந்துருச்சா? வரல. இன்னுமா வரல? எங்க மூணு ராணிய காணா? நாங்க தான் மூணு பேர் இருக்கிறமே. நீங்க மூணு பேரும் ராணிகளா? சேவகிகள். நான் ஜெயிச்சிட்டேன். ஏன் மூணு ராணி இங்க இருக்கு? இது உண்மையான ஜெயிப்பு இல்ல, ஃப்ராடு. யோ, போய் பித்தலாட்டெல்லாம் எங்க பரம்பரையில கிடையாது. உங்க பரம்பரைய பத்தி எனக்கு தெரியாதா? உங்க அப்பா மிலிட்டரியில வேலை செய்யறேன்னு சொன்னாரு. நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. எங்க அப்பா அப்படி? நீ மட்டும் என்னவா, இந்த வீட்டு தோட்டத்திலே விளையிற காய்கறிய இங்கே புடுங்கி இங்கே 150 ரூபாய் 200 ரூபாய்ன்னு விக்கிற? நீ மட்டும் ரொம்ப யோகியமா? மாசா மாசம் மளிகை சாமான 4000 5000 வீட்டு கணக்குல வாங்கி அத வெளியில பாதி விலைக்கு வித்து 1000 2000 சம்பாதிக்கிற. சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் சண்டையில நம்ம ரெண்டு பேரும் ரகசியமா வெளிய வர போகுது. அமுத்து அமுத்து ரகசியத்தை அமுத்து. சரிதா. டேய் என்னடா, ஏன்டா என் பேனா எடுத்த? என் பேனா லிங்க் இல்ல, அதனால எடுத்த. புரா புரிய என்னடா செய்வேன்? பல்ல உடைப்ப, கைய முறிப்ப. முறிடா பாப்போம். டேய் 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 இருங்கடா இருங்கடா. ஏப்பா இந்த பாரு, இந்த பசங்களை கொஞ்சம் விலக்கி விட. விலக்கி விட்டா முடிய பிச்சு விடுவானுங்க. வேணும்னா நீங்க விலக்கி விடுங்க. வீட்டுக்கு போகும்போது முடி இல்லாம வலுக்கையாத்தான் போவீங்க. ஆனா வலுக்கையாவது மொட்டையாவது. எந்திரிக்கடா. ஒண்ணு இல்லம்மா, பேனாவுக்காக சண்டை போடுறானுங்க. பிடிங்க, என்கிட்ட ரெண்டு பேர் இருக்கு, தரேன். எந்திரிக்கடா போங்க. சாம்பல் வச்சு திங்கிறதுக்கு வேணா கர்ப்பசிரியா? சும்மா இருங்க, எடுத்து வச்சிருக்கேன். ஓஹோ, ரயில் வர்றதுக்கு முன்னால டிக்கெட் எடுத்து வைக்கிற மாதிரி நீ அதாகிறதுக்கு முன்னால இது எடுத்து வச்சிருக்கியா? இப்ப நாமளும் தயாராக வேண்டியதுதான். நம்மளுமா? ஓ நாயா, தெரியாம சேர்த்து சொன்னா சேர்ந்துருவீங்களே. இருபத்தாறு சீட்ல விளையாடாத, உன் சீட்ல விளையாடு. யோ அப்பா சாமி, சிக்கன் ஃப்ரை பண்ண சொன்னேன், என்னாச்சு? சீட்ல தோத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ரவுண்ட் வந்தன்னா விட்ட காசை புடிச்சிருவேன். நீங்க அதுக்குள்ள இன்னொரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க, கோழி வந்துடும். கோழி வேகுதோ இல்லையோ, என் குடல் வந்துடும். ராவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. என்னமோ நான் அடிக்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாரு. ஏப்பா போப்பா, அதான் குடிக்க சொல்லிட்டேன்ல. அவர் இல்ல நானு. ஓ நீயா, உயிரை வாங்காத, ஓரத்துல போய் உட்காரு. பொழுது போலன்னா இந்த நேந்திர வத்தல். ஓஹோ, போட்டது. ஏப்பா என்னப்பா இப்படி சீட்டை அடிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, திடீர்னு உங்க முதலாளி வந்துட்டா என்ன செய்வீங்க? அவன் கிடக்குறான். அவன் கிடக்குறானா? அது ஒண்ணு இல்ல, முதலாளி கிட்ட இருக்க டிரைவரு எங்க ஆளு. முதலாளி காரு முச்சந்திக்கு வந்த உடனே 3 தடவை ஆறு அடிப்பான், நாங்கெல்லாம் உஷாராயிருவோம். அப்படியா? ரெடி, முதலாளி வர்றார். கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நீ ஹீரோ, பட்னி கிடந்தாவது இப்படி இருக்கணும். எனக்கு தொந்தியும் தொப்பையுமா இருந்தா சான்ஸ் கிடைக்கும்.
யோ கண்ணு தெரியாத முண்டோ எதுக்கு எம்எல் வந்து மோதனா யோ நீ தான் மோதன அண்ணே அண்ணே ஏதோ தப்பு பண்ணிட்ட நீங்க போங்க நீங்க பர்ஸ் எடுத்து நான் பார்த்துட்ட யாருக்கும் தெரியாம நீ சங்கிய வச்சிட்ட போயா நீ போ நீ போ நான் கவனிச்சிரு நீ போடா நீ போடா சார் என்ன நடந்துது ஒண்ணு எங்களுக்கு ஒரு தகராறு நீங்க உட்காருங்க யா யா நடிச்ச கண்ணா நீ பர்ஸ் எடுத்து நான் பார்த்துட்ட யாருக்கும் தெரியாம நீ சங்கிய வச்சிட்ட வைக்க முடியாது என்ன பண்ணுவ இப்போ ஒரு அடி அடிக்குற அந்த அடியில அங்க போய் எப்படி எடுத்தியோ அப்படியே வெச்சிடு ஓகே ஓகே சார் அண்ணே வணக்கம் 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 இந்த காலத்துல எப்போ எங்கயோ ஜாக்கிரதையா இருக்கணும் ஏய் ராஜா தூள் பண்ட பாஸ்கர் பாஸ்கர் எத்தனை வருஷம் காச்சில வந்த பாத்து எவ்வளவு வளர்ந்துட்டேடா டேய் ஹீரோ மாதிரி இருக்கேடா ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க பாஸ்கர் நாங்க கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு லாரியில வந்தோம் நடிக்க சான்ஸ் கேட்டு ஸ்டுடியோ ஸ்டுடியோவா நாயா அலைஞ்சோம் உனக்கு யாரா ப்ரொடியூசர் தெரியுமாடா தெரியுமா வா என் கூட வா சொல்றேன் உன் ஃப்ரெண்ட் தயவால உனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சது எனக்கு தான் எல்லாத்துக்கும் கொடுப்பினை வேணும்டா நண்பர்கள் அமையறதுக்கு மனைவிகள் அமையறதுக்கு மனைவிகளா மனைவி மனைவி இனிமே இருந்து நீ நடிக்க என்னது நடிக்க சான்ஸ் கிடைச்சிருச்சா இந்த சந்தோஷமான செய்தி என்கிட்ட சொல்லவே இல்லை இப்பதானே இங்க நண்பரை சந்திச்ச அவன் பெரிய பணக்காரன் நான் நடிக்கிறதுக்காக அலைஞ்சிருக்க தெரிஞ்ச உடனே உங்களுக்காக ஒரு படமே ஆரம்பிச்சிட்டாரா ஆரம்பிக்க போறா வெரி குட் நண்பர்னா அப்படிதான் இருக்கணும் கூடவே இருந்து கழுத்த இருக்க கூடாது ஆமா எப்ப ஷூட்டிங் வந்து வந்து புதன்கிழமை காரணம் பத்தி சொல்லிருக்கா அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும் பாத்தீங்களா இதுதான் சினிமா ஒரு பேங்க்ல மேனேஜர் வேலை கிடைச்சா கூட கார் அனுப்ப மாட்டாங்க நாம தான் பஸ்லயோ ஸ்கூட்டர்லயோ போகணும் ஆனா சினிமாவுல ஒரு ஸ்டில் எடுக்கிறதுனா கூட கார் அனுப்புவாங்க பாருங்க மிஸ்டர் ஹீரோ ஆள் பாதி ஆட பாதி ஆனா உங்க டிரஸ் உங்க அழகையும் ஸ்டைலையும் ரொம்ப அசிங்கமா குறைச்சிருச்சு இனிமே இந்த கோமாளி டிரஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் கொடுத்துருங்க காமெடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஹீரோவுக்கு டிரஸ் நானே டிசைன் பண்ணி பிரமாதமா தச்சு தர சொல்றேன் ஐயோ வீட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் அதுக்கு கழட்டுங்க பொல்லாத ரசு போடா தம்பி இப்பதான்பா என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா நீ ஒரு நடிகன்றது என்கிட்ட சொல்லவே இல்லையே இனிமேதான் நடிக்க போறேன் சார் என்னமோப்பா நீ ஒரு பெரிய நடிகனா வந்து என் வீட்டோட பெருமையை காப்பாத்தணும் செய்வியா சத்தியமா சரி சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயோ கண்ணாடியை கழட்டுங்க இங்க இருக்கீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா அதோ அந்த பருவை போல வாழவே என்னாச்சு சின்ன மனுஷன் வாய் கடிச்சிருச்சு உட்காருங்க Good luck. Bye. குழந்தைகளா இவர் பேர் குமரப்பா உங்களை எல்லாம் இவர் தான் பொறுப்பா கவனிச்சுக்க போறாரு உங்க நீங்களே இவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் சாந்தி வயசு 16 பிளஸ் டூ படிக்கிறேன் என் பேர் கோபாலகிருஷ்ணன் கோபிலி செல்லமா கூப்பிடுவாங்க வயசு 12 ஏழாம் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் சித்ரா வயசு 9 போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் சேகர் என் வயசு ஏழு ஏழு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் பேர் விஜி நான் எல்கேஜி படிக்கிறேன் திருநெல்வேலி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் எல்லாமே சமைப்பேன் சைவத்துல எக்ஸ்பர்ட் இவ சமைச்சத சாப்பிட்டுக்கிட்டு மூணு பேர் போயிட்டாங்க
ஃபாரின் போயிருக்காங்க. இவங்க எல்லாம் நம்ம கைத்தடிகள், பாத்திர வண்டங்கள். இதுதான் நம்ம கதை சுருக்கம். ஓகே ஓகே, நான் சொல்றத காதல போட்டுக்கங்க. காதல போட்டுக்கிறதுக்கு அதானே கம்மலா? ஷட் அப். எனக்கு ஆபீஸ்ல 1000 வேலைக்கு. இந்த வீட்டையும் குழந்தைகளையும் கவனிச்சுக்க என் மனைவி இல்ல. என் மச்சினம் பாஸ்கர் எல்லாருக்கும் செல்லம் கொடுத்துட்டான். அதனால என் சார்பா இந்த வீட்டு நிர்வாகத்தையும் குழந்தைகளையும் கவனிச்சுக்கிறதுக்காக குமாரன் நான் அப்பாயின் பண்ணிருக்கேன். நேத்தி வரைக்கும் நீங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னையில இருந்து நீங்கெல்லாம் குமார் சொல்றபடி கேட்டு நடக்கணும். அப்படி நடக்கலன்னா யார வேணாலும் வேலையிலிருந்து நீக்கவோ புதுசா வேலையில சேர்க்கவோ குமாருக்கு அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கேன். ஜாக்கிரத குமார், நான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறேன். வெரி குட், வெரி குட். அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டாடா. என்னங்க இப்படி பண்ணிட்டாரு? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பீங்களா? யாரும் பயப்பட வேணாம், இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் நம்மளுடைய எந்த விஷயத்திலயும் தலையிட மாட்டான். இவன் வேலைக்கு சேர்த்தது என்னோட செட்டப் ஐயா. செட்டப்பா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப ஜாலி தான். என்ன அழுக்கு தொட்டு கரைட்டா? அப்பா ஆடா மேனேஜரனே, காய்கறி வாங்கின வகையில 140 ரூபாய் தள்ளுங்க. தள்ளுறதா? குடுங்கண்ணா. இது நம்ம தோட்டத்து காய்கறியாச்சே, காலையில நீ பறிச்சுக்கிட்டு நான் பார்த்தேனே. ஆமா, நம்ம தோட்டத்துல இருந்தா பறிச்சேன். இப்ப அதுக்கு என்ன? இதெல்லாம் நம்ம மாமூலு பாஸ்கரன் உங்ககிட்ட சொல்லலையா? என்ன பகுக்குள்ளயா இருக்க? நான் கொடுக்க மாட்டேன். டா, இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? குடுங்க அண்ணா. ஐ டிஸ்மிஸ் யூ, ஐ சஸ்பெண்ட் யூ, ஐ அவுட் 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 யூ. ஆ, என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம காய்கறி கொண்டு வந்தா எங்க பணம் கேக்குறியா குமார்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன இது டென்ஷன் ஆகுது? என்ன இது? ஆ, பால் உட்காரு. என்ன இது இப்ப? ஏன் டென்ஷன் ஆகுது? என்ன இது? நம்ம தோட்டத்துல வந்த காய்கறி பா, அது எங்கிட்ட கொண்டு வந்து 140 ரூபாய் அது எப்படி குடு அப்படி கேக்குற? முதல்ல முதல்ல உட்கார் சொல்றேன். இப்ப இந்த காய்கறிக்கு 140 ரூபாய் நீ அவளுக்கு கொடுத்தேன்னு வெச்சுக்கேன், 100 ரூபாய் அவளுக்கு, 40 ரூபாய் உனக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலயும் கமிஷன் உண்டுயா? யார் எது கேட்டாலும் கொடுத்துற வேண்டியதானே பாஸ்கர். ராஜாவா இருந்தவன குமரப்பா நடிக்க சொன்னே பரவாயில்ல, ஆனா இதை ஏமாத்துறது கொள்ளெடுக்கிறது போய் சொல்லிட்டு எனக்கு பிடிக்காதப்ப நான் ஊருக்கு போயிடுறேன். இது என்ன இது? மெட்ராஸ் மாதிரி சிட்டில இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. எல்லா வீட்லயும் இப்படித்தான், எல்லா ஆபீஸ்லயும் இப்படித்தான், எல்லா பெரிய பெரிய இடத்துலயும் இப்படித்தான்ப்பா. உன்னுடைய லட்சியம் நிறைவேறணும்னு வச்சுக்க, எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. அட்ஜஸ்ட்மெண்டா? எங்க அம்மா சொன்னாங்க பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நல்லா இருப்பேன்னு. இங்க யார் யாருக்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கு. பட்டணத்துல அப்படிதான்ப்பா. அப்படியா? பசங்க கெட்டு போறாங்கப்பா. டென்ஷன் ஆகாத உக்கார். என்ன தெரியும் பழகி பாருங்க, அப்ப புரியும். வா, முகர கட்டையை தொடச்சுக்க. இதுக்கு பேர் தான் குளியல? இதுக்கே இந்த பாடு. அப்ப குழந்தை குளிச்சதே கிடையாது? எனக்கு தெரிஞ்ச இல்ல, தலையில ஒரு சொட்டு தண்ணி விட்டா கூட போதும், வீட்டையே ரெண்டாக்கிடும். உன் சோமரித்தனத்துக்கு குழந்தை மேல் பழி போடுறியா? நான் குளி பாட்டிட்டா? நீங்க மட்டும் குளிக்க வச்சிட்டீங்க, நான் கோயம்புத்தூருக்கு திரும்பி போயிடுறேன். விஜி, நீ என் கண் இல்ல, நீ சமுத்த இல்ல, நீ பட்டு இல்ல, நீ ரோஜா இல்ல, நீ ராஜா இல்ல. ஓ, ராணியா? குளிக்கலாமா? குளிக்கலாம் கண்ணா. டே குளிக்கலாம்டா, வாடா வாடா. டே குளிக்கலாம், வாடா வாடா. வா வா மஞ்சள் மலரே ஒன்னு தாத்தா.
ஏய் அந்த காக்கசு மபூகா ஹுக்கும் ஏ கோன் ஐஸ்கிரீம் சீசா ஐ ஐஸ்கிரீம் ஆ எப்படி நல்லா இருக்கா உளுருதா ஐஸ்கிரீம் எப்படி ஓ இல்லப்பா இல்லப்பா அடேங்கப்பா அஜிங்கிடி திங்காலே அஜிங்கிடி திங்காலே அஜிங்கிடி திங்காலே அஜிங்கிடி இப்ப எப்படி தெரியுமா சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்க இனிமே தினம் குளிக்கிறியா வாங்கி தர்ற அதுடா கண்ணா அதுடா ஏனுங்க என்ன சொன்னீங்க இந்த குழந்தைய மட்டும் நீங்க குளிப்பாட்டா நான் திருப்பி கோயம்புத்தூருக்கே போடுவேன் சொன்னீங்கல்ல போவீங்களா நீங்க பெரிய ஆளுதான் ஏனுங்க என்னங்க நானும் குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏப்பா நீ ஆம்பளைய கவனிச்சுக்க நான் பொம்பளைய கவனிச்சுக்கிறேன் பேர் என்னம்மா வள்ளி பேர் என்னப்பா முருக குடும்பத்தோட வந்துட்டீங்களா என்ன வேணும் தோரமூர் போடுங்க அடுத்தாள் வாங்கப்பா ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ தூரம் என்ன அதுக்குள்ள கர்ப்பமாயிட்ட சீக்கிரம் எடுத்து வெளியே வை சீக்கிரம் வந்துட போறாரு இவ்வளவு அநியாயம் நடக்குது இவ்வளவு அநியாயம் வீட்டுல இருக்கிற மளிகை சாமான்ல எப்படி விக்கிறீங்களா நீங்க நல்லா இருப்பீங்களா இப்ப மாதிரி சொல்றேன் முதலாளி என்னையா இதெல்லாம் சர்வ சாதாரணம் இதுல உங்களுக்கும் கமிஷன் உண்டு என்ன கமிஷன் இதை விசாரிக்க நான் கமிஷன் போடல என் பேர் குபர போவே இல்ல முதலாளி முதலாளி என்ன எங்க கத்திட்டு இருக்க தலை சுத்துறப்பா பிபி வந்து இருப்பது இருக்கு வீட்டுக்கு வாங்க மளிகை சாமான் எல்லாம் திட்டு தரமா வித்துட்டு இருக்காங்க அடச்ச நான் உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீ கண்ணு காணாம விட்டுன்னு சொல்லியிருக்கேன் முதலாளி மச்சினே சொல்லிட்டாரு இது உங்க அப்பா மட்டும் சொத்தா போங்க நல்ல மனுஷன் கமிஷனே வேண்டாம்ட்டாரு நீ என் கூட வா செருப்பு இருக்கு இருக்கு கேர்ஃபுல்லா இருப்பாரு யாரும் இவரை ஏமாத்த முடியாது கில்லாடி வாங்க ஒன் டூ த்ரீ एक दो तीन चार पांच छह सात आठ नौ दस ग्यारह बारह तेरह ग्यारह करो ग्यारह करो गिन गिन के ला 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 बाहर बस बस இப்ப ஸ்கூல் நேரமாச்சு புறப்படுங்க அப்ப சினிமா கேஞ்சது போ சித்ரா இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றாங்களே மா வர்க் வர்க் ஆ வர்க் வேல்யூ வர்க் ப்ளே வேல்யூ ப்ளே தட் இஸ் தி வே தமிழ் என்ன அப்படினா வேலை செய்யும் போது வேலை செய்யணும் விளையாடும் போது விளையாடணும் படிக்கும் போது படிக்கணும் இப்ப படிக்கிற நேரம் எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க ஸ்கூலுக்கா நாங்க சினிமா போயில பழக்கம் பாக்கெட் மணி கொடுங்க இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன வலியும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாதான் நான் வலியும் வலியும் காமிப்பேன் ஓகே அங்கிள் தேங்க் யூ அங்கிள் என்ன ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அந்த வீட்டு வேலைக்காரங்க ஒழுங்கா இருக்கணும் நம்ம வீட்டு வேலைக்காரங்க கெட்டு குட்டிச்சவரா இருக்காங்க நான் கேட்டா உனக்கு என்ன உரிமை இருக்கு இதனால உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேக்குறாங்க ஆனா நீ கேட்கலாம் ஏன்னா உனக்கு உரிமை இருக்கு இது ஒப்ப விட்டு சொத்தாச்ச அதனால அவங்களை திருத்துறதுக்கு ஒரு ஐடியா போடுறேன் என்ன திட்டம் சொல்றேன் யாரும் இல்லையா எப்படி அப்பா சாமி எஸ் என்ன வேணும் 50 பைசா தோரம் பருப்பு தாங்க தரணே இதுக்குள்ள புழு போய் கட்டு போச்சு ஓசியில குடுத்துக்கிட்டு இருக்கேன் பாக்கெட்ல ஓட்டியே இல்ல தச்சு இருக்கு இதுக்குள்ள எப்படி புழு போகும் புழு போனதுக்கு அப்புறம் தச்சுது போய் சொல்லாத என்ன சத்தம் இங்க என்ன சத்தம் இத பாருங்க மாமா நம்ம பொருளை எல்லாம் ஜல்ல விடியா ஒண்ணுக்கு பாதியா வித்துட்டு இருக்காரு இதுல இந்த இங்க நடக்குது ரொம்ப காலமா இப்படி தான் நடந்துருக்கு நீங்க எல்லாம் சின்ன புழுங்க இதெல்லாம் கண்டு கூடாது யார் சின்ன புழுங்க நீங்க இவங்க சப்போடா உங்களுக்கு இல்ல எவ்வளவு கமிஷன்
கமிஷனா? ஐயோ, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடி கட்டாம விட மாட்டோம். நானே அப்பா கிட்ட மாட்டி விடுவோம். அப்போ இங்க நடக்கறதெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா? இப்பவே சொல்ல போறீங்களா? ஏன் இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டுறீங்க? இனிமே இந்த வியாபாரமே பண்ண மாட்டேன். நிஜமா? சத்தியமா? சரி சரி சரி, இந்த ஒரு தடவை விட்டுடுங்க. இனிமே இப்படி செஞ்சா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரி, நீங்க சொல்றதால விடுறோம். நேரம் இத பாருங்க. சில வீடுகள்ல பெரியவங்களை விட சின்ன பசங்க தான் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஜாக்கிரதை. இவர் வேறியா? அசோக் நகர்ல அரை கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சிருந்தேன். இதையெல்லாம் வித்து வீடு கட்டலாம்னு பார்த்தேன். எங்க விழுந்தவல்லையே கட்ட முடியல. பாஸ்கருக்கா வெயிட் பண்ண வேண்டாம், பார்ட்டிக்கு நீயே போன் பண்ணு. ஓகே சார், நான் வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணட்டுமா? ஆ, ரெடி பண்ணு. சாரி சார், அவருக்கு குறும்பு ஜாஸ்தி. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நீ ரொம்ப நல்லவன். உன் காதலங்கிட்ட கூட என் உண்மையான நிலைமையை சொல்லல. தேங்க்யூ. மேனேஜரே! யோ மேனேஜரே! ஐயா, என்ன அப்பா, இந்த காய்கறி விலை எப்படி? 140 160? மழையே பெய்யலையா? காய்கறி விலை எல்லாம் விஷ மாதிரி ஏறிடுச்சு. அதனால ஒரு 200 தள்ளுறது. தள்ளுற தள்ளுற, என் அப்பா இப்படி சொத்தா போகுது. புரிஞ்சுக்கிட்டா சர்தா? அதானே. தேங்க்ஸ். இது என்ன பிள்ளைக்குட்டி இல்லாத வீடா இல்ல சத்திரத்தாவடியா? சித்ரா, என்னமா விஷயம்? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். தோட்டக்காரனுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கறோம், அவன் பாடுபட்டு செடி கூட வளர்க்கறான். எங்க வீடு தோட்டத்துல இருந்து காய்கறிகளை பறிச்சிட்டு வந்து இவன் பணம் கேக்குறா, நீங்க குடுக்கறீங்களா? அதான் ரொம்ப அநியாயம். கண்ணுங்களா, செத்த மாட்டாதீங்கப்பா, அப்பாவுக்கு கேட்டு போகுது. கேட்கட்டுமே. கண்ணுங்களா, இது இன்னைக்கு நேத்தோ இல்ல, நான் வரதுக்கு முன்னாலே இப்படியே நடக்குது. ஏங்க இப்படி செய்றீங்கன்னு கேட்டா, நீ யாரடா, வேலைக்காரன் தானே, உப்ப விட்டு சொத்தா போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அடேங்கப்பா, அப்படியா? இப்ப நாங்க கேக்குறோம், எங்க அப்பா வீட்டு பணத்தை எவ்வளவு நாளா கொள்ளடிக்கிற? சச்சா, நான் காய்கறிக்கெல்லாம் பணம் கேட்கவே இல்ல. பின்ன சம்பளத்துலதான் அட்வான்ஸ் கேட்டேன். இல்லன்னு என்ன விளையாடுறியா? தினம் காய்கறி 100 வாங்கிட்டு சம்பளம் வந்து புழுகிறியா? சத்தம் போடாதீங்க, முதலாளிக்கு கேட்டுற போது. இன்னைக்கு மட்டும் என்ன இப்படி கேக்குறீங்க? நானா கேட்டேன்? உரிமையில புள்ளைங்க கேக்குதுங்க. சொல்லுமா? பெண்புத்தின்னு சொல்லுவாங்க, தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. கண்ணம்மா, நாம என்ன, நம்ம நிலைமை என்ன, நாம எப்படி வாழ்றோம், நம்ம வேலை செய்யற இடத்துல டிவி என்ன, வீடியோ என்ன, ஏசி என்ன, சாப்பாடு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சம்பளமும் வாங்கி அவங்களே ஏமாத்தினா அந்த வீட்டு முதலாளி தண்டிக்க வேண்டாம், மேல இருக்க முதலாளியே தண்டிச்சிடுவான். புரியுதா? சரி சரி, இனிமே இந்த மாதிரி பணம் எல்லாம் கேட்க கூடாது. கேட்டதா தெரிஞ்சது? குழந்தைய குளிப்பாட்டுங்க. வாமா. உன் கருப்பட்டை கையால நீ என்ன குளிப்பாட்டு வேணா, நானே குளிச்சுக்கிறேன். யாக்கோ,